ஸ்ரீதா சமையல் உங்களே அன்புடன் வரவேற்கிறது. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளா வந்து பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். இது எல்லா வயசுக்காரங்களுக்கும் இது வந்து ரொம்ப பிடிக்கும். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஹாஃப் லிட்டர் வந்து கட்டியான பால் எடுத்திருக்கேன். நான் வந்து ஆரோக்கிய பால் தான் எடுத்திருக்கேன், ஹாஃப் லிட்டர் எடுத்திருக்கேன். இந்த ஹாஃப் லிட்டரில் வந்து ஒரு 50 ml மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக 50 ml தனியாக எடுத்திருக்கேன். இது நமக்கு நம்மகிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் வந்து இருக்குதோ அதை வந்து எடுத்துக்கலாம். இது நான் எடுத்திருக்க வந்து மாதுளம்பழம் 1/2 கப் எடுத்திருக்கேன், மாம்பழம் 1/2 கப் எடுத்திருக்கேன், கொய்யாப்பழம் 1/2 கப், ஆப்பிள் 1/2 கப், பனானா வாழைப்பழம் 1/2 கப், அப்புறம் ஒரு 10-15 கிரேப்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கஸ்டர்ட் பவுடர் வந்து இது டிபார்ட்மெண்டல், இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் வந்து அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து கிடைக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு மீடியம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஒரு கடாயில் வந்து பால் வந்து சேர்த்துட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க, மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இல்லை அப்படின்னா கத்தி பால் வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். நான் காய்ச்சி ஆறின பால் தான் எடுத்திருக்கேன், காய்ச்சாத பால்னா கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து கொஞ்சம் சூடேறி வரணும். பால் வந்து சூடேறிக்கிட்டு இருக்கு. சிம்மில் வச்சுட்டு இது சூடேறும் போது கஸ்டர்ட் பவுடர் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டு. இப்போ கஸ்டர்ட் பவுடரை வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் பாலில் பவுடராக போட்டிங்கன்னா கட்டி பட்டுரும், கட்டி கட்டியாக இருக்கும் ரெசிபியில். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, பாலில் வந்து ஒரு 50 g பால் தனியாக எடுத்துகிட்டு 500 ml வந்து மில்க்குக்கு வந்து 3 ஸ்பூன் வந்து போதும், கஸ்டர்ட் பவுடர் வந்து போதும். இது வந்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி அப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். பால் சூடேறிக்கிட்டு கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பால் வந்து நல்லா சூடேறிடுச்சு, நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோ. மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து கொஞ்சம் கட்டியாக ஆற வர ஆரம்பிச்சிடும். இப்படி கிளறிக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கட்டியாக வர ஆரம்பிச்சிருக்கு. 1 நிமிஷத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு கட்டியாக கட்டியான பதத்துக்கு வந்துடும். கொஞ்சம் கட்டியாக வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு எவ்வளோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை வந்து சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு வந்து 60 g வந்து சர்க்கரை வந்து எடுத்துருக்கேன். நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா 75 g வந்து 500 ml வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து கட்டியாக வந்துருச்சு. இந்த பதத்தில் வந்து நம்ம இறங்கி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து கொண்டு வந்துடலாம். இந்த பதம் கரெக்டான பதம். இன்னும் உங்களுக்கு இதை விட கட்டியாக வேணும் அப்படின்னா
இன்னி கொஞ்ச நேரம் வச்சு கலருங்க, கை விடாம கலரிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ நான் வேற ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து கொண்டு வந்துடலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். கூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக வந்து அரை கப் மாம்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள் அரைக்க, அரை கப் ஆப்பிள், அரை கப் வாழைப்பழம், கிரேப்ஸ், மாதுளம்பழம் அரை கப், மாதுளம்பழம் முத்துக்கு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்படியே வந்து சர்வ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல சுவையான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்விங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணுங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்படிதான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வந்து என் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் போடுங்க. பாய்.